கோவிட் வைரஸ் வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு பயணிகள் வருவதை தவிர்க்கும் விதமாக சர்வதேச விமானங்கள் இன்று முதல் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தரையிறங்க மத்திய விமான துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது இது தொடர்பாக விமான போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர் அனைத்து விமான நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளாா் மேலும் எந்த ஒரு சர்வதேச வர்த்தக பயணிகள் விமானங்களும் வெளிநாடுகளிலிருந்து புறப்படக்கூடாது என்றும் இந்தியாவுக்குள் அந்த விமானங்கள் தரையிறங்க தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அதில் கூறியுள்ளார் இந்திய மண்ணில் எந்த ஒரு வெளிநாட்டிலிருந்து பயணிகள் இந்திய விமான நிலையங்களில் தரையிறங்க முடியாது என்றும் அந்த சுற்றறிக்கையில் அவர் கூறியுள்ளார் வெளிநாட்டு பயணிகளுக்கான தடை குறித்து ஆலோசனைகளை மத்திய அரசு ஏற்கனவே வெளியிட்டுள்ளது இதற்கிடையே ஆம்ஸ்டர்டாமில் இருந்து நூற்றி இருபது இந்தியர்களுடன் தில்லி விமான நிலையத்திற்கு வந்த கே எல் எம் விமானம் நேற்று மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது என்றாலும் அங்கிருந்த இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு இன்று அதிகாலை அந்த விமானம் தில்லி விமான நிலையத்தில் தரங்கிறங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய விமான நிலையங்களில் சர்வதேச விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த விமானம் இன்று காலை தரையிறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது